வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன். நாம இன்னைக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மொச்சப்பயிர் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும். மொச்சப்பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் மொச்சப்பயிர் எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப குழையவும் கூடாது, அதே சமயத்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு ஒரு 7-8 தட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சில்லி தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சைமிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சை சைஸு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுறேன். சோம்பு சேர்த்துறேன், இல்லையாவும் வெந்தயத்தையும் இல்லையே சேர்த்துறேன். வெந்தயம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசந்துடும். கொஞ்சம் கசி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துறேன். நல்லா வாங்க, இப்போ பொன்னிறமாக வரலாமா? ஓரளவு வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம். நான் இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக லேசாக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சு தண்ணி இதில் சேர்த்துறேன். தக்காளி சேர்த்துறேன். தக்காளி அரைச்சு உள்ளதாகவும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி நறுக்கி அப்படியே சேர்த்தேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய்லையும் அதை சேர்த்துடலாம். அதுவும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா கத்திரிக்காயும் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி வச்சுக்கேன் பாருங்க, அதை ஊற்றிடுறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை நல்ல பச்சை வாசனை, புளியோட வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்ச மொச்சப்பயிரை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மொச்சப்பயிரை நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துறேன். மிச்சத்தை நான் உள்ளே சேர்த்துறேன். நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மொச்சப்பயிர் 1 பத்தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் சோம்பு சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த தேங்காய் இதில் சேர்த்துட்றேன். நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் அந்த இதை விழுதுக்கு பாருங்கள், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும்.
நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி அரைக்கிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் பொரியலை பார்த்துடலாம். நான் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு உளுந்த மாதிரி போட்டுடுறேன். கருவேப்பிலையும் போட்டுருவேன். வெங்காயத்தையும் இதையும் சேர்த்துறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கத்திரிக்காய் வதங்கும் போதே அதுவும் சேர்ந்து வதங்கிடும். நான் இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயையும் சேர்த்துறேன். கத்திரிக்காய் நல்ல தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். கருக்காமல் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதை சேர்த்துறேன். நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலுக்கான பொடிகளை எல்லாம் சேர்த்துறோம். கத்திரிக்காய் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துறேன். நீங்கள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து மசாலா கரிஞ்சு போயிடும். ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன். நல்லா வந்து பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாம் ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணிடலாம். சுட சுட ரைஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு கத்திரிக்காய் பொரியல், இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொச்ச பயிர் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் பொரியலுக்கு பார்த்தினா நீங்கள் வாழைக்காய் பொரியல், இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் எதுனாலும் வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. All